பொதுவாகவே வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புள் ரொம்பவே வந்து என்னன்னா டெய்லி பேசிஸில் வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த வெயிட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணுமே அப்படின்னு. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கேஜஸ் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக வந்து வெயிட்டை வந்து குறைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து ரொம்பவே வந்து என்னென்னா கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்களும் வந்து அதாவது ரொம்ப அதிகமான கேஜஸ் வந்து நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அந்த வெயிட்டை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்துருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 100 kgsக்கும் அபோவ் வந்து இருக்கீங்க, எப்படி வந்து நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க அட்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பார்க்குற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆக்சுவலாக வெயிட் லாஸ் அப்படின்னும் போது காமனாக எல்லாருமே வந்து என்ன விஷயங்கள் வந்து பண்ணுவாங்களோ அதுதான் வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. இருந்தாலுமே நம்மளோட கண்டிஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 100 kgsக்கும் அபோவ் வந்து இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா சாப்பாடு பழக்கத்தில் வந்து நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணணும். அதாவது உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து என்னென்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். என்ன விஷயங்களை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் உட்காந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்றத வந்து என்னென்னா செக் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா காலைல தூங்கி எழுந்திருப்பீங்க, தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் டீ, காஃபி, பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் வந்து சாப்பிடுவீங்க. தென் 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னா டீ, காஃபி அந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சாப்பிடுவீங்க, லஞ்ச் வந்து சாப்பிடுவீங்க, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் நைட் வந்து அகைன் டின்னர் சாப்பிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் ஒரு நோட்டில் வந்து நல்லா எழுதி பாருங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, எதை வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம், இல்லை எதனா வந்து நானே நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி வந்து நானா பார்க்கணும். இப்போ உங்களால் வந்து எடுத்த உடனே வந்து நானே கட் பண்ண முடியல, என்னால் வந்து நானா சாப்பிடாமலாம் வந்து இருக்க முடியாது, எதனா ஒரு விஷயங்கள் நான் வந்து சாப்பிட்டாகணும் இதுதான் அப்படின்றது வந்து கிடையாது, இது எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒன்று வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்து நானே எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கு பதில் நல்ல விஷயங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்ட மாதிரியும் வந்து இருக்கும், அதே மாதிரி கேலரிஸும் வந்து நானா கம்மியாக வந்து போகும், ஈவன் உங்களோட வெயிட் லாஸ்க்கும் வந்து என்னன்னா ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ நீங்கள் 100 kgsக்கும் அபோவ் வந்து இருக்கீங்க, சாப்பிட்டுட்டே நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட் ஸ்டார்ட்டாகவே வந்துருக்கும். செகண்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து வாட்டர் வந்து எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து பாருங்கள். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க எவ்வளோ வாட்டர் குடிக்கிறாங்க அப்படின்றது வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஈவன் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து என்னன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் இருக்கிறதே கிடையாது. ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணி குடிப்பாங்க, இல்லை எங்கெங்கே வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ, இல்லை எதனா ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து எல்லோரும் எப்படி குடிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க குடிச்சுப்பாங்க. அப்படி குடிக்கும்போது இவங்களுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே வந்து நான் தெரியவே தெரியாது. ஒரு நாள் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்க எவ்வளோ குடிக்கணுமோ அதை விட கம்மியாக தான் வந்து நான் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மேஜராக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது வாட்டரை வந்து ப்ராப்பராக நீங்கள் இன்டேக் பண்ணாலே அன்னெசரியாக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ரிமூவ் ஆகிறது வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வகையில் வந்து ரொம்பவே வந்து என்னன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ உங்களோட வாட்டர் இன்டேக் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து நான் செக் பண்ணுங்கள், கரெக்டாக பர் டேக்கு வந்து எவ்வளோ இன்டேக் பண்ணணுமோ அதை வந்து இன்டேக் பண்ண ஆரம்பிங்க, ரொம்பவே நல்லது. தேர்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாருமே வந்து பண்ணுற மாதிரி நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸை வந்து இனிஷியலாகவே வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. நான் வந்து 100 kgs அப்படின்றது வந்து என்னென்னா சொல்லிட்டேன், மேபி உங்களுக்கு வந்து 50 years இருந்தும் நீங்கள் வந்து 100 kgsல் வந்து இருக்கலாம், இல்லை நான் வந்து 20 years இருந்துமே நீங்கள் வந்து என்னென்னா 100 kgsல் வந்து இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது 100 kgs தான். நான் ரெண்டு பேரோட ஹெல்த் கண்டிஷனும் சரி ரெண்டு பேரோட பாடி கண்டிஷனும் சரி ஒரே மாதிரி வந்து இருக்கவே இருக்காது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பர்சன் வந்து 20 years இருக்காங்கன்னா அவங்களோட போன்ஸும் சரி ஜாயின்ஸும் சரி 50 years இருக்கிற பீப்புளை விட ரொம்ப வந்து என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களால் வந்து எஃபெக்டிவாக நினச்ச எல்லா விஷயங்களையுமே வந்து என்னென்னா பண்ண முடியும். இதுவே வந்து 50 years இருக்கவங்களால் வந்து என்னென்னா பண்ண முடியாது, அதுக்கான ரீசன் வந்து ஏஜ் ஃபேக்டர். ஸோ இதனால் வந்து எல்லாருமே வந்து பண்ணுற மாதிரி எடுத்த உடனே வந்து என்னென்னா ரொம்ப இன்டென்சிவாக ஹெவியாக வந்து என்னென்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏஜ் வந்து கம்மியாக இருந்தாலுமே சரி பரவாயில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃபியூ கேஜஸ் வந்து என்னென்னா நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்னா உங்களோட இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஜாகிங் போகிறீங்கன்னா ஜாகிங் வந்து போகாம சைக்கிளிங் வந்து நல்லா போகலாம். ஸோ சைக்கிளிங் போகும்போது உங்களோட நீஸ்க்கும் உங்களோட ஜாயின்ஸ்க்கும் உங்களோட போன்ஸுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்கவே இருக்காது, கம்ஃபர்டபுளாக வந்து நானா உங்களால் வந்து போக முடியும். இதுவே உங்களுக்கு ஸ்விம்மிங் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் போகலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நானா நான் சொன்ன மாதிரி உங்கள் நீஸ்க்கும் ஜாயின்ஸ்க்கும் போன்ஸ்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து நானா இருக்கவே இருக்காது. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து நானா நீங்கள் வெயிட் இருக்கீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நார்மலாக வந்து வாக்கிங் போகிறத விடவும் ஜாக்கிங் போகிறத விடவும் ரொம்பவே வந்து நானா எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஃபோர்த் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கம்பல்சரி வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா நார்மலாக ஒரு 5 kg 10 kg அப்படி குறைக்கணும் அப்படின்னா டியூரேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து என்னன்னா ஆகவே ஆகாது. இதுவே வந்து நீங்கள் மோர் தென் கேஜஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னும் போது உங்களோட டியூரேஷன் வந்து என்னன்னா ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க ரெகுலர் பேசிஸில் வந்து என்னென்ன வந்து நீங்கள் பண்ணுறீங்க என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து மானிட்டர் வந்து பண்ணணும். மானிட்டர் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களால் வந்து அந்த வெயிட்டை வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து நல்லா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து உங்களால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கனாலே மோட்டிவேட்டடாக வந்து நான் உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ராசஸை வந்து நீங்கள் மானிட்டர் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். உடனடியாக வந்து அதை நீங்கள் தான் பண்ணி ஆகணும். இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ப்ராசஸில் வந்து ஒரு குட் ஸ்டார்ட்டாக வந்து நல்லா இருக்கும். கவலையப்படாதீங்க, உங்களாலையுமே வந்து என்னன்னா எக்ஸஸ் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூஸ் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.